அப்படியா விட்டுருங்க ஜஸ்ட் இப்பதான் தெரிஞ்சது சரியா விசாரிச்சியா பேக்ரவுண்ட் ஃபுல்லா இன்குயரி பண்ணிட்டேன் அவன் இல்ல விட்டுருங்க சரி வச்சிரு என்னடா அவன் இல்லையானே என்ன அவன் இல்லையா நல்லா விசாரிச்சிட்டங்களா இப்போ என்னென்ன பண்றது அண்ணே நம்ம அடிச்சடிக்கு சவர மாதிரி இருக்கான் இப்போ என்ன பண்ணலாம் தப்பிச்சிட்டான்டா இந்த உலகத்துல அவ எங்க இருந்தாலும் அவன புடிச்சே ஆகணும் விட மாட்டேன்டா அவன விட மாட்டேன் இவன தூக்கி கடல்ல போடுங்கடா பதினெட்டு வருஷம் ஆனாலும் பழி திக்கிற வெறி குறையில உன்னை தேடிக்கிட்டே இருக்காங்க உன்னுடைய சின்ன வயசு போட்டோ வச்சு இப்ப நீ எப்படி இருப்பனு அடையாளம் தெரிஞ்சு தேடிக்கிட்டு இருக்காங்க நாடு முழுக்க ஜலட போட்டு தேடிக்கிட்டே இருக்காங்க உன்ன மாதிரி யார் இருந்தாலும் அவங்களையும் கொல்றாங்க உன்னை அவன் விட மாட்டான் இந்தா இந்த பாஸ்போர்ட் வச்சுக்கோ இதுல நாலு நாட்டுக்கு போறதுக்கான விசா இருக்கு இதுல ஏடிஎம் கார்ட்ஸ் இருக்கு தேவையான பணம் எடுத்துக்கோ எல்லா பணமும் உன்னோடது தான் அந்த ஜாகிர் கான் நிழல் கூட படாத அளவுக்கு தூரமா எங்கேயாவது போயிடு நான் சொல்றத கேளு என்ன நான் ஓடி போகணுமா அவன் மறுபடியும் அங்க வந்தா அங்கிருந்து நான் ஓடணுமா இப்படி ஓடி ஓடி ஓடிக்கிட்டே தெரியணுமா இந்த கையிருந்து என் அப்பா அம்மாவை காப்பாற்ற முடியல ஒரே நாள்ல என் வாழ்க்கைய தலைகீழாயிடுச்சு என் அப்பா ஒண்ணு என்ன கோழைய வளர்க்கல ஒரு வீரனா வளர்த்தாரு பாக்ஸிங் கத்து கொடுத்தாரு விடமாட்டேன் அவனை விடமாட்டேன் நான் ஓடிப்ப மாட்டேன் அவனை சாகடிக்கிறேன் என் வாழ்க்கையில ஏன் அவன் குறுக்க வந்தான்னு வேதனைப்படணும் ஒரு தீக்குச்சி எரிமலையானா என்ன ஆகும்னு காட்டுறேன் எனக்கு அந்த விக்ரம் சின்ஹா யாருன்னு தெரியாது அதை தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை நான் விக்ராந்த் தான் அதுவும் சன் ஆஃப் சந்திரசேகர் மட்டும்தான் விக்ராந்த் நீ ஒருத்தனா மட்டும் நின்னு அவனை எதிர்க்கலான்னு நினைக்காத நான் சொல்றத கேளு என்ன சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கீங்க இவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஒரு வார்த்தை சொன்னாருங்கிறதுக்காக என் கூடவே இருந்தீங்க கண்ணுக்கு இமை போல என்ன பாத்துக்கிட்டீங்க ஏன் மனச புரிஞ்சுக்கலையே உயிருக்கு பயந்து ஓட சொல்றீங்களா இத்தனை நாள் எலி மாதிரி சின்ன பொந்துக்குள்ள இருந்தான் அதனாலதான் அவன் யார் கையிலையும் சிக்கல ஆனா இப்ப எனக்காக வெளியில வருவான் வந்துதான் ஆகணும் அவன் சாவு என் கையில தான் உண்மையிலேயே என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அங்க பாருங்க அந்த கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நீங்களே எங்கேயாவது போயிடுங்க இல்லன்னா என் கூடவே இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களை அங்கிள்னு கூப்பிடலாமா அந்த ஜாகிர் கானை பத்தி எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்றேன் அதுக்கு முன்னாடி நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அவன் மனுஷனே இல்ல ரத்த வெறி பிடிச்ச ஒரு மிருகம்